நாங்கள் எல்லோரும் மேட்டுப்பாளையத்துலேருந்து எண்மகளும் வந்தோம். வந்துக்கிட்டு இருக்கும்போது ஊரணிக்கோட செக் போஸ்ட்டில் பிடிச்சி எங்களை செக் பண்ணிட்டு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு 14 நாள் தனிமைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு தனிமைப்படுத்துகிறோம். சரி, 14 நாள் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்தால் ஒரு ஸ்பெஷாலிட்டி எதுவுமே கிடையாது. மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, எல்லாருமே ஒரே டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க, ஒரே பக்கெட் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கூட வண்டு கடிச்சு பிள்ளைகளுக்கூட வண்டு கடிச்சு முன்னா இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, இந்த வரைய எல்லாருக்குமே இருக்கு. இதை கூட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அது கேட்க போனோம்னா தாசில்தார்கிட்ட தான் கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்டால் டாக்டர் வந்து முந்தால வந்து செக் பண்ணார். செக் பண்ணிட்டு வெளியில போய் எழுதி கொடுத்து வெளியில போய் இது வாங்கிட்டு இருந்துறாங்க. அப்படியெல்லாம் வாங்கி இருக்கிறோம். மற்றபடி எதுவுமே இல்லை. இப்போ பக்கத்துல இருந்த ரூமுக்கு ரெண்டு பேருக்கு கொரோனா வந்துருன்னு சொல்றாங்க. இப்போ எல்லாரும் ஒரே முட்டமா இருக்கும். மகாராஷ்டிரிலேருந்து வந்தால் அவங்களும் தனியாக வைக்கணும், சென்னையிலேருந்து வந்தால் தனியாக வைக்கணும், எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கோ அந்தந்த ஏரியாவில் தனியாக வைக்கணும். எதுவுமே எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்டுமே கிடையாது. எதுவுமே கேட்க போனா இப்போமா எதுவுமே இப்போமா அப்படி கேட்டால் 28 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணு சொல்கிறாங்க, ஜெயில தூக்கி போடுவோம் சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க. சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ரெண்டு நைட்டு ரெண்டு தோசை கொடுக்குறாங்க, கல் தோசை எத்தனை காண்டு, அதெல்லாம் எப்படி பார்த்தோம் எங்களுக்கு. அதுக்கு எங்களை வீட்டில் தனிமைப்படுத்தா நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போமே. வீட்டில் தனிமைப்படுத்தி 14 நாள் செக் பண்ண தானே சொல்கிறோம் நாங்களும். எங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் இருந்தோம். இப்போ எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கேன். எங்களுக்கு உயிருக்கே இப்போ ரொம்ப பயமாக இருக்கு. நாங்கள் காலையிலேருந்து இப்போ எதுவுமே சாப்பிடல, எதுவும் மாத்திரை கொடுத்தாங்க, எதுவுமே வளர்ந்தோம். இப்போ கூட என்ன குறைன்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சாப்பாடுல கரப்பா மூச்சி கூட கிடந்துச்சு. போய் சொன்னதுக்கு அது கூட தாசில எதுவுமே கேட்கல. சென்னை டூ நகரிகத்தை வந்தாங்க, எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க 2 நாளைக்கு பின்னாடி இருந்தாங்க. அவங்க வந்து 1 நாள் கூட ஸ்டே பண்ணல, வந்த உடனே கிளப்பி விட்டாங்க. நாங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணோம், இங்கே இருக்க 40 பேர் போய் எப்படி எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க விட போச்சுருந்தோம். அதுக்காண்டி திரும்ப மறுபடியும் உள்ள மறுபடியும் தான் உள்ள விட்டாங்க. மறுநாள் காலையில் தாசில்தார் தலைமையில் கரெக்டாக செக்அப் பண்ணியாச்சு, உடனே ரிசல்ட் வந்துச்சுனாங்க. அந்த ஸ்பீடு ரிசல்ட் வந்து எங்களுக்கு ஏன் வரல, நாங்களும் வந்து தனிமைப்படுத்தி சாப்பாடு எதுவுமே வழி இல்லாமல் தான் நாங்கள் அங்கேருந்து சரி சொந்த ஊர் போவோம்னு சொல்லி கிளம்பி வந்தது. கிளம்பி வந்ததுக்கு இப்படி ஒரு தண்டனையா? இங்கே வந்து மேற்கொண்டு பெரிய பெரிய சீக்கிரம் எழுந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தனிமைப்படுத்தி இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க